السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون. صدق الله العظيم. அருளாளன் அன்புடையோன், எல்லாமுள்ள அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, ஈருலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் மேலான ஷஃபாஅத்தையும் பெறக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் ஏற்படுத்தி தருவானாக. நாம் இன்றைய தினம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நற்கூலியை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. நம்முடைய இன்றைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா குறைவின்றி நிறைவோடு அல்லாஹ் நிரப்பமான கூலியை வழங்கி அருள் புரிவானார். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, இன்று ஓதப்பட்ட சூரா சூரத்துல் பக்கரா. இந்த சூரத்துல் பக்கராவை பொறுத்தவரையில் திருக்குர்ஆனினுடைய மற்ற சூராக்களில் இருந்து இந்த சூராவுக்கு சில தனிச்சிறப்புகள் உண்டு. குர்ஆனினுடைய தர்தீபிலே இருக்கிற முதல் சூரா அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கிற இந்த சூரத்துல் பக்கரா என்ற சூரா அது நிறைவு பெற்றிருக்கிறது. திருக்குர்ஆனினுடைய மற்ற சூராக்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த சூரா சில தனித்தன்மைகள் பெற்றிருக்கிறது. முதலாவது, குர்ஆனிலேயே பெரிய சூரா இந்த சூரா தான். குர்ஆனுடைய அத்தியாயங்களிலேயே பெரிய அத்தியாயம், பெரிய சூரா இந்த சூரத்துல் பக்கரா தான். இந்த அளவுக்கு நீளமான வசனங்கள் கொண்ட, நீளமான ஏறத்தாழ ஒரு இரண்டரை ஜுசூக்கள் கொண்ட ஒரு சூரா இந்த சூரத்துல் பக்கரா. இன்னொரு கோணத்திலே திருக்குர்ஆனினுடைய ஆயத்துக்களில் பெரிய ஆயத் வசனங்கள்ல பெரிய வசனம் இந்த சூரத்துல் பக்கராவிலே தான் இடம்பெறுகிறது. குர்ஆனினுடைய வசனங்களிலே பெரிய வசனம் அதுவும் இந்த சூரத்துல் பக்கராவிலே தான் இடம்பெறுகிறது. அடுத்தபடியாக மூன்றாவது ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனுடைய ஆயத்துக்களிலேயே மிகப்பெரிய சக்தி பெற்ற சக்தி உள்ள வசனம், அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான வசனம், மிகவும் கண்ணியமான வசனம் அதுவும் சூரத்துல் பக்கராவில் இடம்பெற்றிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிந்த ஆயத்துல் குர்சி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அல்லாமல் திருக்குர்ஆனிலே இறக்கப்பட்ட கடைசி வசனம், குர்ஆன் இறங்கியது ஆரம்பத்தில் இக்ராஅ ஆரம்பித்த அந்த குர்ஆன் கடைசி வசனம் அல்லாஹ் இறக்கி வைத்தது அதுவும் இந்த சூரத்துல் பக்கராவிலே தான் இடம்பெற்றிருக்கிறது. வத்தகூ யௌமன், இதுதான் குர்ஆனுடைய கடைசி வசனம். வத்தகூ யௌமன், நமக்கெல்லாம் தெரியும் குர்ஆனுடைய முதல் அத்தியாயத்திலே அல்லாஹ் இக்ரா படியுங்கள் என்று அல்லாஹ் இறக்கி வைத்தான் முதல் வசனம். திருக்குர்ஆனுடைய கடைசி வசனம் இதுதான், வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வர வேண்டியது இருக்கிறது, அப்பொழுது நீங்கள் செய்த செயல்களுக்குண்டான கூலியை உங்களுக்கு நான் நீளமாக தந்துவிடுவேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த வசனம் தான் அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுவதற்கு 9 நாளுக்கு முன்னால் இந்த வசனம் இறங்குகிறது. இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் நாயகம் 9 நாளே இந்த உலகத்தில் ஹயாத்தாக இருக்கிறார்கள். இந்த 9 நாள் இடப்பட்ட நேரங்களிலே திருக்குர்ஆனினுடைய இந்த வசனமும் இறக்கப்படவில்லை. குர்ஆனினுடைய கடைசி வசனம் இந்த வசனம் தான். இதுவும் சூரத்துல் பக்கராவினுடைய தனிச்சிறப்புகள். இன்னும் எத்தனையோ சிறப்புகளை சொல்லலாம். இன்னொரு சிறப்பை சொல்வதானால், இந்த சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி முடியக்கூடிய 2 வசனம் இருக்கிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன பொழுது அல்லாஹு தஆலா கொடுத்தனுப்பிய வசனம். ஆமனர் ரசூல் என்ற அந்த வசனம் இருக்கிறது. இது அல்லாஹ் பூமியில இறக்கல, வானத்துல இறக்கணும். வானத்துல இறக்கப்பட்ட 2 வசனம் அது சூரத்துல் பக்கராவிலே தான் இறக்கப்பட்டிருக்கிறது. வேறு எல்லா வசனமும் பூமியில தான் இறங்குச்சு. 2 வசனம் மட்டும் தான்
அது மிஹராஜிலே, அது விண்ணுலகத்திலே வானத்திலே இறக்கப்பட்டது. அதுவும் சூரத்துல் பக்ராவினுடைய தனிச்சிறப்பு. இன்னும் நிறைய சொல்லலாம். சுருங்க சொல்வதானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், புகாரியிலே வருகிறது, ஒரு குடும்பம் வாழுகிற வீடில் இந்த சூரா ஓதப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். சூரத்துல் பக்ராவ முத்தாய்ப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு குடும்பம் குடியிருக்கிற வீட்டுல இந்த சூரா ஓதப்படணும், இல்லன்னா ஷைத்தானுடைய ஆதிக்கம் அதிகமாகும். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானில் இருந்து ஒரு வீடும் குடும்பமும் சந்ததியும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மற்றெல்லா சூராக்களையும் விட சூரத்துல் பக்ரா ஒரு குடும்பத்தில் ஓதப்பட வேண்டும். இல்லையானால் பக்ரா ஓதப்படாத வீடு அது நாள் அளவிலே அது பாலடைந்த வீடாக மாற்றப்படும். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, அப்படிப்பட்ட சூரத்துல் பக்ராவை அல்லாஹ் ஓதுகிற கேட்கிற, அதிலும் தொழுகையில ஓதுகிற கேட்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தஆலா நமக்கு எல்லாம் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த சூரத்துல் பக்ரால நிறைய சட்டங்களை அல்லாஹு தஆலா சொல்றான். நிக்காஹு, தலாக்கு, இப்படி பல்வேறு சட்டங்கள் இன்று ஓதப்பட்ட வசனங்கள்ல அதனுடைய பிந்திய பகுதிகளில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனம், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு வசனம். என்ன சொல்றான், கடன் சம்பந்தமாக இறக்கப்படுகிறது. இப்போ ஒருத்தருக்கு நீங்க கடன் கொடுக்கிறீங்க, அல்லாஹ் சொன்னா கடன் பெற்றவர் கடனை திருப்ப கொடுக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறார். கடன் வாங்கியவர் கொஞ்சம் கட்டப்பட்டவராக இருந்தால் அல்லாஹ் சொன்னான், பணம் இரத்தும் இலாமைசரா, கொஞ்சம் நீங்கள் தவணை கொடுங்கள், கொஞ்சம் நீங்கள் தவணை கொடுங்கள். சரி, தவணை கொடுத்தும் தர முடியவில்லை, அல்லாஹ் அடுத்து சொன்னார், அதை நீங்கள் தள்ளுபடி செய்துவிட்டால் இன்னும் உங்களுக்கு சிறப்பு என்று அல்லாஹ் சொன்னார். கடன் பெற்றவர் கொடுக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார், நன்றாக தெரிகிறது. இப்ப ரெண்டு சாய்ஸ் ஆப்ஷன் அல்லாஹ் கொடுக்கிறான். ஒன்று, நீங்கள் அதை கொஞ்சம் தவணை கொடுங்கள், மிகப்பெரிய சிறப்பு அது, மிகப்பெரிய நன்மை அது. இரண்டாவது, அதை தாண்டி நீங்க நன்மையை பெறணும்னா அதை தள்ளுபடி செஞ்சிருங்க. அந்த சந்தப்பும் கைருள்ளக்கும் இன் கொஞ்சம் தாழமும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கடன் விஷயத்தில் வரப்பட்ட தருகிற எச்சரிக்கைகளை போல வேறு எந்த விஷயத்திலையும் இவ்வளவு தூரத்திற்கு வலியுறுத்தி தரப்படவில்லை. கடன் கொடுத்தால், வசதி இல்லாமல் இருந்தால் தவணையும் தள்ளுபடியும் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் கடன் வாங்குவதற்கு ஊக்கப்படுத்துகிறது என்று நினைத்து விட வேண்டாம். கடன் வாங்குகிற விஷயத்தில் கடுமையான எச்சரிக்கையை தருகிறது. இன்றைக்கு கடன் என்பது சர்வ சாதாரணமாக வாங்கப்படுகிறது. ஆனால் குர்ஆனுடைய ஹதீஸினுடைய கண்ணோட்டத்திலே கடனுடைய விஷயத்தில் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளையும் பிரச்சனைகளையும் பார்க்கிற பொழுது அல்லாஹுவை பயந்து நடக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மௌத்திலேயே மிக கெட்ட மௌத்து எதுன்னா கடனோடு மௌத்தாகிறது. நாங்கள் சொல்லலாம், ஒரு மூமினுடைய மௌத்துல மிக கெட்ட மௌத்து, யார் வாங்கவில்லை கடன், இருப்பவரும் வாங்குகிறார் இல்லாதவரும் வாங்குகிறார். நிறைய சம்பாதிக்கிறாரு, சரி ஒரு 50,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறாரு, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, அவரும் கடன் வாங்குகிறார். கடன் என்பது இன்றைக்கு அத்தியாவசிய ஒரு தேவையாக மாறிப்போய்விட்டது. காரணம், வாழ்க்கை ஆடம்பரமாக மாறிடுச்சு. வாழ்க்கை ஆடம்பரமாக மாறிய காரணத்தினால் கடன் என்பது இன்றைக்கு அத்தியாவசியம். 2,000 ரூபாய் சம்பாதிக்கிறவரும் கடனுடனே வாழ்க்கை நடத்த வேண்டியது இருக்கிறது, 2,00,000 ரூபாய் சம்பாதிப்பவரும் கடனுடன் வாழ்க்கை நடத்துகிறார். இதைவிட மேலாக பெரிய அளவுல லட்சக்கணக்கில பெரிய அளவுல வியாபாரம் பண்றாரு, அவரும் கடனை தவிர்த்து விட்டு வாழ முடியவில்லை. எல்லா தரப்பு மக்களும் நிறைந்திருக்கிற இந்த கடனை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிற எச்சரிக்கை, கடனுடன் மரணமானால் அந்த மரணம் மிக கெட்ட மௌத்து என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிற ஒரு மஜ்லிஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வந்தார். சஹாபாக்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசா வைப்பாங்க மஸ்ஜித் நபவியில, அந்த ஜனாசா வைக்கிற இடத்துல போய் உட்கார்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்துல உட்கார்ந்தவர்கள் சஹாபாக்கள் இங்கிருந்து எழுந்திருச்சு ரசூலுல்லா பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்தஃபா இலஸ் ஸமா, வானத்தின் பக்கம் தங்கள் பார்வையை பார்த்தார்கள். மீண்டும் கீழே குனிந்தார்கள். மா நஸல பித்தஷ்தீர்,
மானத்துல பித்தி எவ்வளவு கடுமையான ஒரு வேதனையை இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டான். எவ்வளவு கடுமையான வேதனையை வார்த்தையை அல்லாஹ் இந்த பூமியிலே இறக்கி வைத்து விட்டான் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவர். சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. மறுநாள் ரசூல் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நேற்று தாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னீர்கள், வானத்திலிருந்து அல்லாஹ் ஒரு கடுமையான வார்த்தையை இறக்கி வைத்து விட்டான் என்று சொன்னீர்களே, அது என்ன வார்த்தை என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ரஜுலன் குத்தில ஃபீ ஸபீலில்லாஹ் தும்ம உஹிய தும்ம குத்தில தும்ம உஹிய தும்ம குத்தில தும்ம உஹிய தும்ம குத்தில ஸல்லல்லாஹு லா தஹல மா தஹல ஜன்னா அலாதே. ஒரு மனிதன் அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்பட்டான், ஷஹீத், அல்லாஹ் மீண்டும் அவனுக்கு உயிர் கொடுத்தான், மீண்டும் அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்பட்டான், மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுத்தான், மீண்டும் அல்லாஹுவின் பாதையில் தன் உயிரை விட்டான், மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுத்தான், மீண்டும் சார் நாலு தடவை தன் உயிரை அல்லாஹுடைய பாதையில கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு முஜாஹித், ஒரு ஷஹீத் கடனுடன் அல்லாஹுவிடத்தில் சென்றால் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வானை கூட நுகர விட மாட்டான். நாங்கள் சொல்லலாம், யாருங்க ஷஹீது, எந்த ஷஹீத பார்த்து திருக்குர்ஆனில் அவங்க மௌத்தா போனவங்க நீங்க நினைக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னானோ, எந்த ஷஹீத பார்த்து அவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னானோ, அல்லாஹ் ஷஹீத பார்த்து உலகத்துல எல்லாரும் மையத்து, ஆனா ஷஹீத மையத்துன்னு சொல்லக்கூடாது. குர்ஆன் தடை செய்யுது, ஷஹாதத் அல்லாஹுவின் பாதையில் உயிரை விட்டவர் அவர் மௌத்தானவர் அல்ல, உயிருடன் இருக்கிறார். திருக்குர்ஆன் சொல்கிறது, எந்த மரணமும் அது மரணமாகிற பொழுது அந்த ரூஹு அது இல்லியினுக்கு போகும். நல்ல ரூஹா இருந்தால், கெட்ட ரூஹா இருந்தால் சித்தியினுக்கு போகும். உடல் மட்டும்தான் கபரிலே, ரூஹு வானத்தில் உள்ள இல்லியின் என்ற இடத்திலும் சித்தியின் என்ற இடத்திற்கும் செல்லும். ஷஹீதனுடைய ரூஹு மட்டும்தான் ரெண்டு இடத்துக்கும் போறதில்லை, நேரடியாக சொர்க்கம் செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷஹீதுக்கு மட்டும்தான் அல்லாஹ் உயிர் போன மரணிமிடத்திலேயே அது சொர்க்கத்திலே பறவையினுடைய உடலிலே அவர் ரூஹு கலந்து அது சொர்க்கத்தை சுற்றி அலையும் என்று சொன்னார்கள். புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் வருகிறது. ஒரு ஷஹீது மட்டும்தான், அவர் மௌத்தில்லை என்ற காரணத்தினால்தான் ஒரு ஷஹீதுக்கு இறுதி சடங்குகள் செய்வதில்லை. ஒரு ஷஹீதுக்கு குளிப்பாட்ட கூடாது, தொலை வைக்க கூடாது, கபன் செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அந்த ரத்தத்துடன் அப்படியே போட்டு அடக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. காரணம் என்ன? அவர் மௌத்தாகவில்லை, அவருக்கு தொலை வைக்கிற தகுதியும் திறானையும் இந்த உலகத்திலே யாருக்கும் கிடையாது என்ற காரணத்தினால். ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை, அப்படிப்பட்ட ஷஹீத் கடனோடு போனா சொர்க்கத்துக்கு கூட போக முடியாது. என்ன சொல்றது? இதை விட ஒரு கடுமையான வார்த்தை என்ன சொல்றது? ஒரு ஷஹீதுக்கே இந்த நிலை என்று சொன்னால், சமானியப்பட்ட நம்மை போன்றவர்கள் கடனுடன் மௌத்தாகிற பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரூஹ் என்ன ஆகும்? எந்த ஜனாசாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாலும் கேட்கிற கேள்வி, இவர் யார், இவர் குடும்பம் என்ன, எத்தனை பிள்ளைங்க, கேட்கறதில்லை. ஒரே கேள்விதான், நாயகம் தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் அலைஹி தைனும், கடன் இருக்குதான்னு கேட்பான். எடுத்து பாரு, எந்த ஜனாசாவுக்கு வந்தாலும் நாயகம் தான் தக்பீர் கட்டுவதற்கு முன்னால கடன் இருக்கிறதா? கடன் இருக்கிறது என்று சொன்னால் தல்லு அலா சாஹிபிக்கும், நீங்க தொலைவைங்க என்று போயிடுவாங்க. அவர் காஃபிர் என்ற காரணத்தினால் அல்ல, தங்களுடைய சஹாபாக்களுக்கு நாயகம் உணர்த்துகிறார்கள், கடனுடன் நீங்கள் மௌத்தானால் நான் தொலை வைக்கிற நசீப் உங்களுக்கு கிடைக்காது என்று சஹாபாக்களுக்கு உணர்த்துகிறார்கள். வாழ்நாளனுடைய கடைசியிலே நாயகம் தங்களுக்கு தொலை வைக்காத ஒரு துறவிசத்தை விட வேற என்ன பெரிய பாக்கிய இழப்பு இருக்க முடியும்? சஹாபாக்களுக்கு வந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஜனாசாவுக்கு தக்பீர் கட்டுவதற்காக கேட்டார்கள், அல் அலைஹி தைனுன், கடன் இருக்குதான்னு கேட்டான். நாம் யா ரசூலல்லாஹ், கடனோடு மௌத்தா போயிருக்கிறார், கடனை விட்டுட்டு மௌத்தா போயிருக்கிறார், எவ்வளவு இருக்கிறது? தீனார் ஆணி, ரெண்டு தீனார், ரெண்டு தீனார் கடனுடன் மௌத்தாகி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தல்லு அலா சாஹிப், நீங்க தொலைவைங்கன்னு போயிட்டாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி. பின்னால இருந்த கதாதா ரலியல்லாஹு, அந்த சஹாபி
யா ரசூலல்லாஹ் அலைய தீனாராய், அந்த ரெண்டு தீனாருக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன், நாயகமே நீங்கள் சொல்ல வையுங்க, அந்த ரெண்டு தீனாருக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன், நான் கொடுத்து விடுகிறேன், நீங்கள் சொல்ல வையுங்க. மிகல் நாயகம் சல்லாலே செல்லும் கதாதாவை பார்த்து கேட்டார்களாம், ஹக்குல் கரீம், ஹக்குல் கரீம், கதாதாவே இந்த மையத்தின் இடத்தில் நீ இருக்கிறாய், இந்த மையத்தின் ஹக்கை நீ வாங்கி இருக்கிறாய், ஞாபகம் இருக்கிறதா, தெரிந்துதான் சொல்கிறீரா என்று கேட்ட பொழுது, நாயகமே இந்த மையத்துக்கு உண்டான எல்லா ஹக்கையும் நான் எடுத்துக்கிறேன் நாயகமே, அந்த ரெண்டு தீனாருக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகத்தம ஃபகபர தக்பீர் கட்டி தொழுது முடிச்சாங்க, தொழுது முடிச்சிட்டு மையத்தை கொண்டு போயிட்டாங்க, அடக்கம் செஞ்சாச்சு. சும்ம லக்கிய அபா கதாதா பில்லை, இரவு நேரத்துல அபு கதாதாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க. சந்திக்கிறப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மாஹபரு தீனாரை, கதாதாவே என்னாச்சு ரெண்டு தீனார்னு கேட்டாங்க. ரெண்டு தீனார் என்னாச்சு? யா ரசூலுல்லாஹ் இன்னமா மாத்த ஹாதர் ரஜுல் பில்முஹர், அவர் மௌத்தா போனது லுகர்ல தானே, லுகர்ல தானே நான் டைம் கொடுத்து சொன்னேன் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன், ராத்திரியே வந்து கேட்கறீங்களே நாயகமே. கதாதா என்ன சொல்றாங்க, மதியானம் நான் தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க, மதியானம் சொன்னாங்க, நான் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். ரசூலுல்லாஹ் ராத்திரி நேரத்தில் வீடு தேடி போயிட்டாங்க, ரெண்டு தீனார் என்ன ஆச்சு கொடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் மதியானம் தானே நடந்திருக்குது, சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. மறுநாள் காலையில புலம்பா காண மினல் கத் ரசூலுல்லாஹ் தேடி போனாங்க, யா பா கதாதா மா கபரு தீனாரைன் கதைதுஹுமா, கொடுத்துட்டீங்களா? நான் யார சூழல்லா நாயகமே, நீங்க ராத்திரி வரத பார்த்த உடனே நான் காலையில கொடுத்துட்டேன் நாயகமேன்னு சொன்ன. ஆம் அல் ஆன் பர்ரத்த கபரஹு, உனக்கு ஒன்று தெரியுமா, இப்பொழுதுதான் அவர் கபர் குளிர்ந்திருக்கிறது, இதுவரை அவருடைய கபர் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது என்று சொன்னார். கடனுடன் சென்ற அவருடைய கபர் கூட அது நெருப்பால் கரிந்து எரிந்து கொண்டிருக்கிறது, எப்ப நீங்க கடனை அடைச்சீங்களோ அப்பதான் அவர் கபர் குளிந்திருக்குதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. நஃதுல் முஃமினி முதஅல்லகதும் பிதைனி, ஒரு முஃமினுடைய உயிர் அவருடைய கடனுடன் அடமானம் வைக்கப்படுகிறது, அந்த கடன் பூமியில் நிறைவேற்றப்படுகிற வரை அவருடைய ரூஹு வானத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா அமலையும் அல்லாஹ் நிறுத்தி வைப்பான். கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, அதனுடைய விஷயத்துல இன்னைக்கு நம்மிடத்துல இருக்கிற சர்வசாதாரணமான கொடுபோக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல முடியும்? சின்ன சின்ன விஷயத்துல கூட சாதாரணமாக கடன் வைத்து விடுகிறோம், எவ்வளவு கடன், எத்தனை கடன், யாருக்கெல்லாம் கடன், பணம் பணமாக பொருளாக, ஒரு கடைக்கு போறோம் பொருள் வாங்குறோம், 50 பைசா நாளைக்கு வந்தா தரேன், 1 ரூபாய் சர்வசாதாரணமா சொல்லிட்டு வந்துடும், அதுக்கு பின்னால அவரை பார்க்கறது இல்ல, நாமும் அவரை பார்க்கறது இல்ல, மறந்து விடுகிறோம், 50 பைசா தானே, 1 ரூபாய் தானே, இந்த ஒரு தீனாரும் இரண்டு தீனாரும் தான் சஹாபாக்களை கபரிலே வாட்டி எடுத்தது என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. பணம் மட்டுமல்ல கடன், எத்தனையோ பொருட்களை வாங்குகிறோம், எத்தனையோ பொருட்கள், ஒரு இடத்துல நாம ஒரு பொருளை உபயோகத்திற்காக வாங்கியிருக்கோம், அதுவும் கடன் தான், செல்போன் வாங்குறோம், கம்ப்யூட்டர் வாங்குறோம், லேப்டாப் வாங்குறோம், தேவைக்காக என்ன பொருள் சர்வசாதாரணமா பயன்படுத்துறதுக்கு வாங்குறோம், அது அப்படியே நம்ம இடத்துல கடந்து போகுது, எத்தனையோ பொருட்கள், நாம் வாங்கிய பொருட்கள் நம்ம இடத்துல கடந்து போகுது, திருப்பி செலுத்தப்படுறதில்லை, மௌத்து வரை திரும்ப செலுத்தப்படுறதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற அதிகமான துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஹ்தம் வல் மகரம், யா அல்லாஹ் பாவம் செய்கிற சூழ்நிலையை விட்டும் கடன் வாங்குற நிலைமையை விட்டு என்ன பாதுகாத்துருன்னு அதிகமா கேட்பாங்களாம். ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மா அக்ஸர் மா தஸ்தஈன் மினல் மகரம், கடனை விட்டும் அவ்வளவு அதிகமா நீங்க துவா செய்வீங்களா நாயகமே என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா இன்ன ரஜுல, ஒருத்தன் கடன் வாங்கினால், இதா கரிம, கடன் வாங்கினால் அவன் பொய் பேசுவான், பேச வேண்டியதற்கும் பொய் பேசுவான், இதா வாத அசலஃப, வாக்கு கொடுத்துட்டு மாற்றம் செய்வான், வாங்குறது ஒண்ணுதான், ஆனால் பாவம் எத்தனை, கடன் வாங்கிட்டு இவன் பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாவான், வாக்கு மாற்றம் செய்யறதுக்கு நிர்பந்தத்துக்கு ஆளாகுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா பாவத்திற்கும் முதன்மையானது அதுதான், அதனால நான் அதை விட்டும் அதிகமா பாதுகாப்பு தேடுறேன். கண்ணியத்துக்குரிய மேலான பெருமக்களை, கடன் வாங்கக்கூடியவர்களுக்கு
அத்தியாவசிய தேவைக்காக வாங்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம் ஒரே ஒரு விஷயத்தை கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மூன்று விஷயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் கடன் வாங்கலாம். மூன்று விஷயத்தை பற்றிய உத்தரவாதம் உங்களுக்கு இருக்குமானால் கடன் வாங்கலாம். ஒன்று, நீங்கள் வாங்கிய கடன் உங்களுடைய மூத்துவரை செலுத்த முடியாத பொழுது அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு சொத்து உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் கடன் வாங்கலாம். ஊக்கப்படுத்தவில்லை, நிர்பந்தமாக அல்லாஹுவை பயந்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். சொத்து இருக்கிறது, இப்ப அவர் செலுத்தல, மூத்தாயிட்டாரு, இப்ப அவர் சொத்துல இருந்து கடனை கொடுக்க முடியும், வாங்கிக்கங்க. இரண்டாவது, கடனை நிறைவு செய்கிற செலுத்துகிற வாரிசு இருக்குமானால், என் மக இருக்கிறான், என் பையன் இருக்கிறான், நல்ல சம்பாதிக்கிறான், இந்த நிலையில என் பையன் கொடுத்து விடுவான் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குமானால் நீங்கள் கட்டாயமாக நீங்க வாங்கிக்கலாம் நிர்பந்தத்துல. மூன்றாவது ஒரு நிலை, அது சஹாபாக்களுக்கு உள்ள ஒரு நிலை, மிக உயர்ந்த நிலை அது. கடன் என்பது அல்லாஹ்விடத்துல நீங்கள் இப்படிப்பட்ட அடியார்களாக இருந்தால் கடன் வாங்குங்கள். எப்படிப்பட்ட அடியார்? நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சில அடியார்கள் நல்லவர்கள் இப்படி இருக்கிறார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹின் அபர்லா, அவர்கள் அல்லாஹுவை கை நீட்டி சொல்லுவார்கள், யா அல்லாஹ் இதை முடிச்சிருந்து சொல்லுவாங்க, அல்லாஹ் முடிச்சிருவான், இப்படி சில பேர் இருக்கிறாங்கன்னு நாங்க சொல்லாது. அப்படிப்பட்டவங்களா நீங்க இருந்தீங்கன்னா அல்லாஹ்ட்ட நீங்க கடன் வாங்கிக்கங்க. சரி, முதல் ரெண்டு இதை விடுங்க, வாரிசு சொத்து இருக்குது. மூன்றாவது ஒரு நிலை இருக்கு பாருங்க, இந்த நிலை என்பது மிக உயர்ந்த நிலை. சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி இருந்தார், அல்லாஹு அக்பர், அவரை மாதிரி கடன் வாங்கியிருக்க முடியாது. அதுல அப்துல்லாஹி சுபைர் ரலியல்லாஹு, சுபைர் ரலியல்லாஹு நிறைய கடன் வாங்கினார். ஏன் இவர் கடன் வாங்கினார்? நான் கடன் வாங்கி இவர் சொந்த செலவுக்கோ அல்லது வீடு விளையாட்டுக்கு பயன்படுத்த மாட்டார், கடன் வாங்கி சதக்கா கொடுப்பார். இவர் செய்யற தர்மம் எல்லாம் எப்படி? கடனை வாங்கி சதக்கா அதிகமா கொடுப்பார். இவருக்கு ஏன் இவ்வளவு பேர் கடன் கொடுக்கிறாங்கன்னா, இவர் மதீனாவிலே இவர் ஒரு பெரிய பேங்க், அந்த காலத்துல பேங்க் எல்லாம் இல்ல, இவர்கிட்ட தான் பணத்தை கொடுத்து வைப்பாங்க, 1000 கொடுப்பாங்க, 10000 கொடுப்பாங்க, தேவைக்கு அப்பப்போ 100 ரூபாய் 200 ரூபாய் தனியா பேங்க் இல்லாததுனால இவர்கிட்ட கொடுத்து வைப்பாங்க ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி. இந்த இவருக்கு பேரு அமீன், அமீன் நம்பிக்கையாளர் அப்படிங்கிற பொறுப்பை எடுத்துக்கிட்டு இந்த சுபேர் அலி எல்லாம் யார் கொண்டு வந்து அமானிதமா பணத்தை கொடுத்தாலும் இவர் என்ன சொல்லுவாருன்னா, இது அமானிதமா கொடுக்காதீங்க, அமானிதமா கொடுத்தா நான் பயன்படுத்த முடியாது, அதை நீங்க கடனா கொடுத்துருங்க, நீங்க எப்ப கேட்டாலும் திரும்ப தந்துடுன்னு சொல்லிடுவார். வரவங்க என்ன செஞ்சிருவாங்க? கடனா கொடுத்துருவாங்க. இப்படியே கொடுத்து 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 என்ன ஆகி போச்சு, எவ்வளவு கடன் இருக்குதுங்கிறது இவருக்கு தெரியாது, எவ்வளவு கடனாளிகள் இருக்கிறாங்கிறது அளவுக்கு தெரியாது. ஆனா சஹாபி, பெரிய சஹாபி, அதற்கு சுபேர் அலி அல்லாஹு, ஹதீஸ் ஷரீஃப்ல நீங்க பார்க்கலாம், அதற்கு சுபேர் அலி அல்லாஹு பத்தி ரசூலுல்லாஹுடைய சொந்தக்காரர் அதற்கு சுபேர் அலி அல்லாஹு, சுபேர் இப்னுல் அவாம், மிகப்பெரிய போராளி முஜாஹித் பிற்காலத்துல, இவர் வாங்கி குவித்த கடன் அல்லாஹு அக்பர், எவ்வளவு கடன் இருக்குன்னு இவர் மூத்தா போகும் இவருக்கு தெரியாது. கடன் போற வாழ்க்கைக்கு இல்ல, இவருக்கு இப்படி ஒரு ஆசை, கடனை வாங்கி சதக்கா கொடுக்கிறாரு, நாளைக்கு வசதி வரும்போது கொடுத்துடலாமுங்கிற நம்பிக்கையில மூத்து வந்துடுச்சு. அப்துல்லா இப்னு சுபைரை கூப்பிட்டு சொன்னாரு, தன் மகன் அப்துல்லாவை கூப்பிட்டு சொன்னாரு, மகனே நான் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன்னு யாருக்கும் தெரியாது, எத்தனை பேர்த்து வாங்கியிருக்கேங்கிறதும் தெரியாது, நான் மௌத்தா போயிட்டான்னா என் கடன் நீ குடிப்பியான்னு கேட்டான். அவங்க சொன்னாங்க, சரி கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன். தகப்ப மௌத்தா போயிட்டா சொத்துக்கு வாரிசாகிற அளவுக்கு கடனுக்கும் வாரிசாகணும். சொத்தை பிரிக்கிறதுல இருக்கிற கவனம் கடன்ல பங்கு போடுறதுல இல்ல வாரிசுகள்ட்ட. இன்னைக்கு மிம்பாதி வசியத்தின் யூசி பிஹா அவுதே, தகப்பனுடைய கடனை கொடுக்கிற வரைக்கும் சொத்துல கை வைக்க கூடாதுன்னு குரான் சொல்லுது. சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னால தகப்பனுடைய கடனை கொடுக்கணும், கடனை கொடுத்ததற்கு பின்னால்தான் சொத்துடைய பங்களிப்பு. சரி, நீங்க பிரிச்சு கரணும் தேவை இருக்குதுன்னா கடனுக்கு பொறுப்படுத்திட்டு பிரிங்க. 4 பேர் இருக்கிறீங்க, தகப்ப 4 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறாரு கடனு, ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கடனுக்கு நாங்க பொறுப்படுத்துக்கிறோம், சொத்தை பிரிச்சுக்கங்க. இப்போ குரானுடைய கட்டளை அது, அவருடைய கடனை கொடுக்கிற வரைக்கும் என்ன, அவருடைய ரூஹு நிறுத்தப்படுது, அவருடைய ரூஹு நிக்குது. இங்க அவருடைய வாரிசாரர்கள் அவருடைய பொருளை வச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க, அவர் ரூஹு இங்க வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் தத்தளிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அது சுபேர் அலி அல்லாஹ் மூத்தா போகும்போது சொன்னாங்க, நீங்க எடுத்துக்கிறீங்களா, நான் எடுத்துக்கிறேன், ஆனா எவ்வளவுங்கிறது எனக்கு தெரியாது,
நான் ஒண்ணு சொல்றேன், நான் மௌத்தா போனதற்கு பின்னால நீ என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் மினாவுடைய மினாவுக்கு வந்து அந்த மலைக்கு மேல ஏறி நீ இப்படி சத்தம் போடணும், துபைக்கு யாராவது கடன் கொடுத்திருந்தீங்கன்னா என்கிட்ட வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லி 3 வருஷம் தொடர்ந்து நீ வந்து அந்த இடத்துல என்ன செய்யணும், ஹஜ்ஜிக்கு வரவங்க எல்லாரும் கூடுற இடம், யார் யார் கடனாளிங்கிறது தெரியாது, நீ பொது அறிவிப்பு செய்யணும், பொது அறிவிப்பு 3 வருஷம் செய். இப்படியே சொல்லப்பட்டுச்சு. 3 வருஷம் இவர் செஞ்சார். இப்போ ஒருத்தர் வந்தார், துபேர் அலிகள்லாம் சொல்லி இருந்தாங்க ஒருவேளை யாராவது வந்து கடன் கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னா தர வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்க சாட்சி எல்லாம் கேட்க கூடாது, ஆதாரம் எல்லாம் கேட்க கூடாது, என்னன்னா ஆதாரத்தை வாங்கிட்டு எல்லாம் சாட்சியை வாங்கிட்டு எல்லாம் செய்யல, அதனால நீங்க கொடுத்துருங்க, ஒருவேளை உங்களால கொடுக்க முடியாமல் போனால். இப்பதான் நம்ம கவனிக்கணும், துபேர் அலிகள்லாம் சொன்னாங்க உங்களால கொடுக்க முடியாமல் போனால் நான் சொல்ற ஒரு வழியை நீங்க செய்யுங்க, பையனுக்கு 2 ரக்காத்து தொழுவுங்க, தொழுவிட்டு நான் சொல்ற வார்த்தையை ரப்பிட்ட கேளுங்க, அல்லாஹும்ம ரப்ப ஜுபைர் யஅதி ஹக்க ஜுபைர் அப்படின்னு நீங்க ரப்பிட்ட கேளுங்க, ஜுபைருடைய ரப்பே ஜுபைரின் கடனை ஹக்கை நீ கொடுத்துருன்னு நீங்க அல்லாஹை பார்த்து கேளுங்கன்னு சொல்லி ஒரு துவாவை வாக்கி கொடுக்கிறார். யார்ட்ட கேளுங்க? அல்லாஹ்ட கேளுங்க. ஜுபைருடைய ஹக்கு இருக்குதான் கொடுக்க சொல்லுன்னு யார்ட்ட கேளுங்க? அல்லாஹ்ட நீங்க சொல்லுங்க, அவன் நிறைவேற்றுவான்னு சொல்லி சொல்லிட்டார். வந்தா பாத்துக்கணும்னு சொல்லி அவன் மூத்த ஒப்பாத்த ஆகிட்டாரு. மூத்தா போனதுக்கு பின்னால ஒருத்தர் வந்து நிக்கிறார், உங்க வாப்பா எனக்கு கடன் தரணும், எவ்வளவு தரணும்னு கேட்டாங்க, 10 லட்சம் ரூபா தரணும் அப்படின்னாரு. இவருக்கு மயக்கம் வராத குறைதான், இவரு ஏதோ ஒரு 5 தீனாறு 10 தீனாறுங்கிற மாதிரி பார்த்திருப்பாரு. 10 லட்சம் ரூபா தரணும்னு ஆதாரமா கேட்க முடியும் அல்லது சாட்சியா சொல்ல முடியும்? ஒண்ணும் முடியாது. 10 லட்சம் ரூபா உன் தந்தைக்கு நான் கொடுத்துருக்கேன். இவர் பார்த்தாரு, போனாரு, உதவி செஞ்சார். அல்லாஹ் அக்பர். முதல்ல சொல்லுது, அல்லாஹும்ம ரப்ப ஜுபைர் யஅதி ஹக்க ஜுபைர், ஜுபைருடைய ஹக்குதாரி வெளியே நிக்கிறாரு, நீ கொடுத்துரு நாயகமே யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒரு துவா கேட்டார். துவா கேட்டு வெளியே வந்து பாக்குறாரு, அவரை காணும். அவர் நீண்ட நேரம் நின்று பார்த்தாரு. சரி, 10 லட்சம் ரூபா இங்கெங்க தர போறாருன்னு சொல்லிட்டு சரி 100 தடவை வந்துக்கலாம் அவர் போயிட்டார். இப்ப அப்துல்லா ஜுபைர் ரொம்ப கவலையோடு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. எதிரில் உஸ்மான் அலி எல்லாம் வந்தாங்க வந்து சொன்னாங்கதான், உங்களை தான் பார்க்க வரேன். என்ன விஷயம் கேட்டாங்க? உங்களுடைய தந்தை மௌத்தா போகும்போது ஒரு இடம் ஒன்று எங்களை எனக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்குது, ஒரு நிலம் ஒன்று, அந்த நிலம் இப்போ எனக்கு தேவைப்படுது, 50,000 ரூபாய்க்கு அந்த நிலத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி உஸ்மான் அலி தான் விலை பேசினாங்க. ஜுபைர் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் சொன்னாங்க, இல்லை நான் யோசிச்சு சொல்றேன்னு, பகல்ல நடந்திருக்கிறது வியாபார ஒப்பந்தம், யோசிச்சு சொல்றேன், 50,000 ரூபாய் அந்த இடம், இவருக்கே தெரியாத அப்படி ஒரு நிலம் இருக்குதுன்னு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணாங்க, இவங்கள சொன்னாங்க, நான் அந்த நிலத்தை நான் வாங்கிக்கிறேன், எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருங்க. இப்போ இவர் சொன்னாரு, நான் ஏற்கனவே வியாபாரம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், எனவே அவர்கிட்ட கேட்டுட்டு தான் தர முடியும். உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்க, உஸ்மான் சொன்னாரு, நான் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். முஆவியாட்ட சொன்னாங்க, நான் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். பேரம் நடக்கிறது. கடைசியில 25 லட்சம் ரூபாய் அந்த இடம் முடிவாகி உஸ்மான் அலியெல்லாம் அந்த இடத்தை வாங்குறாங்க. ஒரு அர்ஜென்டான தேவைக்காக அந்த நிலத்தை, எவ்வளவு பெருமானம் உள்ள இடம் அது? 10,000 ரூபாய்க்கு பெருமானம் உள்ள இடம். 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 10 லட்சம் ரூபாய் அவர் கடனை கொடுத்துட்டு மீதி 15 லட்சம் ரூபாய் வரக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய கடனுக்காக இவர் வைத்திருந்தார் என்பது அவர் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் அலியெல்லாம் அவருடைய வரலாறு. கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, அல்லாஹும் மீது சில அடியார்கள் சத்தியமிட்டு இது நடக்க வேண்டும் என்பார்கள், அது அல்லாஹ் நடத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த நிலைக்கு உள்ளவர்களா என்பது நாம முடிவு செஞ்சுக்க வேண்டியதான். அந்த நிலையில இருந்தா நாம கடனை தைரியமா வாங்கிக்கரலாம். நம்முடைய இபாதத்தும் நம்முடைய நிலைகளும் எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கொடுக்கல் வாங்கல் என்பது ஒரு பெரிய இபாதத். இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தும். ஒருவருக்கு கடன் கொடுக்கிறார் என்று சொன்னால் 100 ரூபாய் கடன் கொடுத்தா அல்லாஹ் அதுல பாதி 50 ரூபாய் சதக்கா கொடுத்த நன்மை எழுதுவான. ஒருத்தர் 1,000 ரூபாய் கடன் கொடுக்கிறாருன்னு வைங்க, கடனுக்கு கடன் 1,000 ரூபாய் திரும்ப வந்துடும். ஆனால் நபிசல்லா சொன்னாங்க, இவர் எவ்வளவு கடன் கொடுக்கிறாரோ அதுக்கு பாதி அளவுக்கு சதக்கா கொடுத்த நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். சரி, அடுத்து சொன்னாங்க, ஒருவர் கடன் கொடுத்துட்டு அவரால் கொடுக்க முடியலன்னு அவர் தவணை கொடுக்கிறார் அல்லது தள்ளுபடி செய்யறார், இவரை அல்லாஹ் அல்லாஹு நாளை அல்லாஹ் தன் அரசுக்கு நெருக்கமாக உட்கார வச்சிருவான் சொன்னாங்க.
எதுக்குங்க? அமல் சின்ன அமல் தான். கடன் கொடுத்துட்டு அவரால் பாவம் கொடுக்க முடியல, கொஞ்சம் டைம் கொடுக்கல. மூணாவது சொன்னாங்க, இன்ன ஹைரக்கும் ஹசனக்கும் கலா, கடன் வாங்கியவர் அவர் குறிப்பிட்ட தவணையில அழகாக செலுத்துகிற பொழுது அல்லாஹ் இவரை மக்களில் மிகச்சிறந்த மனிதராக பார்க்கிறார். கடன் வாங்கினவரு அந்த நேரத்துல அழகான முறையில செலுத்து, அழகான முறையில் அப்படி ஒருத்தர் 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறோம், கொடுக்கிற பொழுது தாராளமா கூட 1,000 ரூபாய் வச்சு கொடுக்கிறது மார்க்கம் அனுமதிக்கிறது. மிகச்சிறந்த மனிதர் கடனை இப்படி கொடுக்கணும் சொல்லுது. இது எப்போ வட்டியாகும் தெரியுமா? இவர் பேசுகிற பொழுது எனக்கு 1,000 ரூபாய் சேர்த்து தரணும், அல்லது இவர் சொல்றாரு நான் தரும்போது 1,000 ரூபாய் சேர்த்து தரேன் என்று பேச்சுவார்த்தை முன்கூட்டியே நடந்திருந்தால் அது வட்டி. கடனை திரும்ப கொடுக்கும் போது நீங்க கண்ணியமா அழகா கொடுங்க. என்ன அழகா கொடுங்க? கடனை கொடுக்கிற பொழுது நீங்கள் அவருக்கு ஏதோ அன்பளிப்புகளை அல்லது கொஞ்சம் பணம் காசுகளை சேர்த்து இப்படி கொடுக்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இப்படி கொடுப்பவர் உங்கள் மிகச்சிறந்தவர் நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, மார்க்கம் என்பது வெறுமனே வணக்கங்கள் சார்ந்தது மாத்திரம் அல்ல, அது கொடுக்கல் வாங்கலிலும் மார்க்கத்தை கடைபிடிப்பது அவசியமாக இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா கடனுடைய வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம் சமுதாயத்தையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கடன் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹ் தருகிற ரிசுக்கிலே போதுமென்ற மனதையும் நிறைவான வாழ்க்கையையும் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. மௌத்தினுடைய நேரத்திலே கடன் இல்லாமல் மௌத்தாகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. பாஸ்வர் தாவானா அலஹமதுல்லாஹ் ரபுல்லாலமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.